சுபன் தான் சார். அதை அப்படியே எக்ஸெல்லுக்கே தவத்தினை கத்துறது எனக்கு கத்த ஆரம்பம். அதை அப்படியே கத்தாரன்னு எக்ஸெல்லுக்கே ஹைட் செல்க்கு இது ஆப்ஷன் கத்தினா எனக்கு சம்பந்தமாக மேற்கொள்ளான்ட்டு கூட கடவுள் கத்து சமாதானட்டு செல்லாக இங்கெல்லாம் எனக்கு குழம்பு கேம்பரியமாக இங்கெல்லாம் ப்ரிண்ட் அவுட் டெக்கன்னு வசதியாக மேற்கிறத கத்துவை ப்ராக்டிக்கலி யூஸ் வை மேக்க போடாது அப்படி தான் பரவ மே ஆப்ஷன் கோமது யூஸ் கரண்ட் கேலாம் இதனால் பேனாதி மெதனை எக்ஸெல்லுக்கு அப்புறம் டேபிள் அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ஏகே ஏபிசி கீழே தீனா ஏகே பகா மீது குழம்புக்கே துணை கீழே தீனா இதோட ஏக வடிக்கல தமிழ் மெதனை குதிரையாரம் தீர்ணேன் எதுக்கோட்ட இதை மட்டும் மே குழம்புக்கே தீர்ந்துக்க ஹைட் கிரகன்னு ஒன்றா ஏக ஆப்ஷனுக்காக தீரணும் ஏக ஹைட் கிரகன்னு போடுவான் ஏக்கிட்ட மேக ரைட் கிளிக் கரண்ண ரைட் கிளிக் கரான பாசு ஃபார்மேட் செல்ஸ் ஃபார்மேட் செல்ஸ் உள்ள கியர் பாசு ஏ கஸ்டம் கஸ்டமுக்கு வாட் பண்ணி கஸ்டமுக்கு டைப்புக்கு மிக ஜென்ரல் தீர்ணு மிக உங்களண்ட கீபோர்டுக்கு கமாய்க்காய் தீத்தாய் ஒத்தின்னு ஏ கீயக்க தும் பாரா உங்கள்கிட்ட டைப் கரானோட சாரி ஏக ஓகே கரான பஸ்ஸு வாட் பண்ணி மே செல்லுக்கு ஹைட்டாக தீனவா හැබැයි ඒ උත්තරේ එහෙම වැඩිලා තියෙනවා. හැබැයි මෙතන මේ සෙල් එකේ තියෙන එක මෙතන පෙන්නනවා. මම කිව්වේ තමයි මේක print out ගන්න වගේදී සෙල් එකක් හයිට් කරගන්න මේක වැදගත් වෙනවා කියලා. එතකොට මේක දැන් හයිට් කරපුවාම ඔයගොල්ලන් පේනවා කි ඒ ඇප්ලිකේෂන් එක මෙතන apply වෙනවා. මේක පොඩ්ඩක් use කරලා බලන්න ඔයගොල්ලන්ට වැදගත් වෙයි ඔයගොල්ලන්ගේ වැඩවලට. හරි බොහොම ස්තුතියි. ඒ වගේම මම ඔයාලට කියන්න කැමති මගේ වීඩියෝත් එක්ක ඉන්න මම ඉස්සරහට Excel වගේම AutoCAD, Revit, Revit 3D modeling වගේ software ගැනත් වීඩියෝ කරන්න බලාපොරොත්තු වෙනවා. හරි බොහොම ස්තුතියි.